இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஏ சாம்பிள் ஆஃப் மில்க் ஃப்ரம் ஏ வெசல் கண்டெயின் 4% வாட்டர், வாட் குவான்டிட்டி ஆஃப் பியூர் மில்க் ஷுட் பி ஆடட் டு 8 liter ஆஃப் மில்க் இன் த வெசல் டு ரெடியூஸ் த வாட்டர் கண்டென்ட் இன் 2%? அதாவது இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா மில்க் சரிங்களா, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% ஒரு மில்க், அதாவது ஒரு டப்பாவில் வந்து ஒரு கேன்லேருந்து மில்க் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேன்லேருந்து 1 liter மில்க் இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 8 liter மில்க், ஓகே 8 liter மில்கில் வந்து 4% ஆன தண்ணி இருக்குது தான், அப்போ அந்த தண்ணி வந்து குறைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, குறைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கான் போது 2% குறைக்கணுமா, அப்போ என்ன பண்ணணும் அவங்க, மறுபடியும் 8 liter மில்க் வந்து ஆட் பண்ணணும் அவங்க சரிங்களா. அப்போ 8 liter மில்க் ஆட் பண்ணா, சுத்தமான 8 liter மில்க் ஆட் பண்ணாங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு 2%க்காக நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா 8 தான் இந்த 4 இருக்கும்போது 16 இருக்கும்போது என்ன ஆகும், இது இன்ட்டு 2 பண்ணோம்னா அது டிவைடட் பை 2 மாறப்போகுது, அப்படின்னும் போது நம்மளுக்கு 8 liter வந்து ஆட் பண்ணணும் நம்ம சரிங்களா. இது வந்து மைண்ட்லேயே போடலாம், இல்லை நார்மலாக வேணும்னா நம்ம 8 × 4% சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 8+m ஒரு லிட்ரு மில்க் சேர்ந்ததுக்கப்புறம் இது என்ன ஆகுது, 2%ஆக மாறும். இதுதான் டைரெக்டாக 32 போட்டுக்கலாம் சரிங்களா. இது வந்து 16 + 2m ஓகே தானே. இப்போ 32 இங்கிட்ட அமிச்சா என்ன ஆகும், 2 அங்கிட்ட வரும். அப்போ 2m இஸ் ஈக்குவல் டு 32 - 16. அப்போ 2m இஸ் ஈக்குவல் டு 16, m இஸ் ஈக்குவல் டு 8 ஓகேங்களா. இது இப்படியும் போடலாம், இல்லை லாஜிக்காக நம்ம யூஸ் பண்ணி நம்ம போடலாம் இந்தமாரி.